எல்லோருக்கும் வணக்கம். தமிழிசை சவுந்தரராஜன் கிட்ட நிருபர்கள் கேட்டிருக்காங்க, நீங்கள் இப்போ ஜனாதிபதிக்கு உங்களுக்கு இந்த ஜனாதிபதி உங்களுக்கு வாய்ப்பு வந்தால் நீங்கள் என்ன எடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து சொல்லியிருக்கு, குடிமகன் யார், பிஜேபியில் வந்து குடிமகன், அதாவது இந்திய குடிமகன் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இப்போ வாய்ப்பு எப்போ வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. பரவாயில்ல, என்னுடைய கணிப்பு வந்து எப்படின்னா அதோட நல்ல திறமையான ஆள் வந்து எச் ராஜா. ஏன்னா அவர் எதுவுமே வந்து துணிஞ்சு செய்வார், நம்ம நாட்டுக்காக செய்வார். ஒருத்தர் நாட்டுக்காக இது செய்கிறதான் மெயின், தன்னால் பின் குடும்பம் அது இருக்குன்னு இல்லை, இது கிடையாது. அவர்கிட்ட வந்து நாட்டுக்காக எதுனாலும் செய்வார். அவர் எச் ராஜா வந்து ஒரு நல்ல மனுஷன். நம்ம நாட்டுக்கு அதே மாதிரி ஆட்கள் வந்து ஜனாதிபதியான ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா எச் ராஜா வந்து பெஸ்ட். இந்தியாவில் தமிழ்நாட்டிலேயே முக்கியமான ஆள் அவர், பிஜேபியில் உள்ளவர். பிஜேபியில் உள்ளவரானாலும் தமிழ்நாட்டுக்காக எதுனாலும் ஒரு குரல் கொடுக்குறாரு, நம்ம மக்கள் தமிழ் மக்களுக்காக குரல் கொடுக்குறாரு. எச் ராஜா வந்து அப்படி பாருங்க, நீ எந்த ஒரு இதுனாலும் அவர் வந்து கரெக்டாக பேசுவார், மற்றவங்க மாதிரி கிடையாது. அந்த மதச்சார்பு மத கோள்கள்லாம் பேசுவான்னு சொல்லுவாங்க, அவன் நாட்டுக்கு பார்க்க அவன் பூரா நாட்டுக்கு எதிராக தான் பேசுவான். இது வந்து அப்படி இல்லை, தேசபக்தி இல்லாது தேசபக்தியாளர் ஒரு பொறுப்பு வந்தால் தான் அந்த தேசம் நல்லாயிருக்கும். இப்போ எப்படி யோகிஜி தேசபக்தி உள்ளவர், ஒரு வருஷம் அவருக்கு அவர் குடும்பத்தையும் போய் பார்க்கல, இன்னும் மற்ற எங்கேயாவது இருக்கா, இருக்கிறதே அங்கே குடும்பத்தில் தான் இருப்பான். குடும்பத்துக்கு என்ன வேணும் அதான் முதல்ல செய்வான். யோகிஜி பாருங்க, ஒரு வருஷம் குடும்பத்தை பார்க்கவே இல்லை. அந்த அவங்க குடும்பத்திலலாம் நீங்கள் நினச்சி ஓரை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான குடும்பம், பெரிய குடும்பம் இருந்தாலும் அவர் வந்து பாருங்கள் நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும், எந்த ஒரு மத இதெல்லாம் பார்க்க மாட்டார். அவர் அவர் வந்து ஒரு சாதுவாக இருந்தாலும் சரி இவ்வளோ கரெக்டாக பண்ணுறாரு எல்லா மக்களுக்கும். பாருங்கள் மகாராஷ்டிரலாம் தலித் மக்கள் பிஜேபிக்கு வந்து அங்கே ஈப்பிடி செய்தியுக்கு இங்கே கொண்டாடுறாங்க. மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிராவில் உள்ள ராம்தாஸ் அட்டோட யூபியில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இங்கே வந்து நிறைய கட்டவுட்லாம் வச்சுருக்காங்க, யூபியில் பிஜேபி செய்தியுக்கு நாங்கள் வாழ்த்துக்கிறோம், யோகிஜியை வாழ்த்துக்கிறோம் அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்யணும், யோகிஜி வந்து எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வார் அப்படின்னு வந்து இங்கே மும்பையில் கட்டவுட்லாம் வச்சுருக்காங்க ஜி, பார்த்துக்கோங்க தமிழ்நாட்டு மக்களே. அதே மாதிரி பாருங்கள் நாட்டுக்கு நல்லது செஞ்சு அது யாருனாலும் வாழ்த்தணும், அது மதங்கள்தான் பார்க்கக்கூடாது. இந்த தமிழ்நாட்டில் வந்து ஒன் சைடாக பண்ணிகிட்டு இருக்காங்க. மு க ஸ்டாலின்லாம் ஒரு இதில் போய் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, அவர் அதெல்லாம் தேவையில்லாத பிரச்சாரம்.